அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினர் அமைத்துக் கொள்கின்ற பிளேயிங் லெவனிலே கிளென் மேக்ஸ்வெல் தொடக்க வீரராக களமிறக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் அமையுமாயின் இந்த ஆர்சிபி அணியினருடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு அமையப்பெறும் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவிலே கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியின் தொடக்க வீரராக களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக அந்த தகவல் தெரிவிக்க பட்டிருந்தது. அதற்கமைய அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினுடைய கடந்த கால பிளேயிங் லெவனை விட இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் தொடக்க வீரராக களமிறங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் ஒரு தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதற்கமைய அது எவ்வாறு அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தொடக்க வீரராக கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் களமிறக்கப்படுவார். அவருடன் இணைந்தவாறு மற்றும் ஒரு தொடக்க வீரராக கே பரத் அல்லது பிரிட்மன் ஷகா அல்லது ரோவின் ஊத்தப்பா போன்ற விக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரர்கள் அல்லது ஒரு சில வேளை தேவ்தர் படிக்கல் போன்ற வீரர்களை இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த இரண்டாம் இலக்க வீரராக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக இந்த ஆர்சிபி அணியினரால் தக்க வைத்துக் கொள்ளப்பட்ட வீரரான பிராட் கோலி அவர்கள் பயன்படுத்தப்படுவார். இந்த பிராட் கோலி அவர்கள் கடந்த காலங்களில் தொடக்க வீரராகவும் களமிறங்கியிருந்தார். இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் பிராட் கோலி அவர்களுக்கு இந்த மூன்றாம் இலக்க வீரர் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான இடமாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. அடுத்து நான்காம் இலக்க வீரராக ஸ்ரேயா சையர் அவர்களை இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த அணியின் தலைவராக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் பெருமளவான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதற்கமைய இந்த நான்காம் இலக்க வீரராக ஸ்ரேயா சையர் அவர்களுடைய ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளுடைய அவர்கள் பெறுபவர்களும் மிகச்சிறந்த முறையில் அமைந்திருக்கின்றது. அதற்கமைய இந்த ஸ்ரேயா சையர் அவர்கள் இந்த நான்காம் இலக்கத்திற்கு ஒரு பொருத்தமான வீரராக அமைவார். இதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஒரு வெளிநாட்டு வீரர் பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதற்கமைய நிக்கோலஸ் பூரன் அல்லது பென் ஸ்ட்ரோக் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரரை இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதற்கமைய இந்த இரண்டு வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமான வீரர்களாகவே அமைவார்கள். ஏற்கனவே கூறியது போன்று தொடக்க வீரராக ஒரு கே பரத், பிரிட்மன் சகா, ரோவின் ஊத்தப்பா போன்ற இந்திய விக்கெட் காப்பாளர்களிருந்து ஒரு வீரர் பெற்றுக்கொள்ளப்படாமல் தேவ்தர் படிகள் போன்ற ஒரு முழுமையான துடுப்பாட்ட வீரர் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐந்தாம் இலக்க வீரராக நிக்கோலஸ் பூரன் அவர்களும் ஒரு சில வேளை ஒரு விக்கெட் காப்பாளர் அவர்கள் தொடக்க வீரராக களமிறக்கப்படுகின்ற சந்தர்ப்பமையுமாயின் இந்த இடத்திலே பென் ஸ்ட்ரோக் அவர்களும் என்னை பொறுத்தவரையில் களமிறங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அடுத்து ஆறாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஒரு இந்திய சகலதுற வீரர் என்கின்ற அடிப்படையில் குருணால் பாண்டியா, போஷிண்டன் சுந்தர், சிவம் டூபே போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரையோ அல்லது டினேஷ் கார்த்திக், ஷாருக்கான் போன்ற ஒரு முழுமையான ஃபினிஷிங் ரோல் செய்யக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரரையோ ஆர்சிபி அணியினரால் களமிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அடுத்து ஏழாம் இலக்க வீரராக இந்த இடத்தில் ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரர் களமிறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் சாம் குரான், ஜேசன் கோல்டர் அல்லது பனிண்டு ஹசரங்க ஆகிய மூன்று வீரர்களிருந்து ஒரு வீரரை இந்த நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொண்டு பயன்படுத்துவது ஆர்சிபி அணியினை மேலும் பலமாக்குவதற்குரிய வாய்ப்புகளை கொண்டமைந்து காணப்படுகிறது. அடுத்து எட்டாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே தீபக் சகார், சாகுல் தாகூர், புவனேஷ்குமார் ஆகிய மூன்று மிக முக்கியமான இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொண்டு பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் இலக்க வீரராக மிச்சர் ஸ்ராக், ககிஷோர் ரபடா, அதே போன்று ஜோப்ரா ஆச்சர் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரை இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக 5 கோடி தொடக்கம் 7 கோடி என்கின்ற தொகைகளுக்குள் பெற்றுக்கொண்டு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அடுத்து பத்தாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினர் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரரான முகமது சிராஜ் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். 11வது இலக்க வீரராக இந்த இடத்தில் ஒரு இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் யுஸ்வேந்திர சகல் அல்லது ராகுல் சகார் அல்லது ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற மிக முக்கியமான இந்திய பந்து வீச்சாளர்களிருந்து ஒரு வீரனை பெற்றுக்கொண்டு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. மொத்தத்திலே இவ்வாறாக இந்த கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் ஒரு தொடக்க வீரராக அமைகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியுடைய பிளேயிங் லெவனிலே இரண்டு வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களையும் முதல் 6 இடங்களில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் அதே போன்று ஒரு மிகச்சிறந்த வெளிநாட்டு சகலதுறை வீரர்களாக இந்த சாம் குரான், ஜேசன் கோல்டர் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரையும் ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். மாறாக இந்த கிளென் மேக்ஸ்வெல் அவர்களை இந்த நான்காம் இலக்க வீரராக அவர்கள் களமிறக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சில போலே இந்த ஆர்சிபி அணியினர் 3 துடுப்பாட்ட வீரர்களை முதல் 6 இடங்களுக்குள்ளே பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை அமையும். ஆகவே கிளென் மேக்ஸ்வெல் அவர்களை ஆர்சிபி அணியினர் ஒரு சில போலே தொடக்க வீரராக களமிறக்குவதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.